हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल टुडे पपाया वच्चे अलवा एप्डी सेरिदन पाकला नाम वंदु पपाया अलवा सेया पोरों अदुक्कु वंदु रा पपाया पच्चा पप्पाली पलम इलेना पळुक्कुरदुक्कु अदु लाइट कलर चेंज आगिक्र पप्पाली पळत्ते पप्पाली काया एडुत्तु नल्ला वाश पन्नी तोल सीवी नाम वंदु ग्रेट पन्नी वच्चुक्कलाम नल्ला तुरुवी वच्चुक्कोंग अप्पुरम बादाम कोंजम चिन्ना चिन्नदा कट पन्नी वच्चिरुक्केन मुंदिरी चिन्ना चिन्नदा कट पन्नी वच्चिरुक्केन ना नाट्टु सक्करै एडुत्तिरुक्केन அதே மாதிரி பால் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வந்து நாட்டு சக்கரை இல்ல வெல்லம் தூள் இல்லனா நீங்க வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி கொதிக்க வச்சு அதல ஆட் பண்ணி இது பண்ணி கடாய் வச்சி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு நெய் ஊத்திக்கலாம் உங்களுக்கு அல்வல கொஞ்சம் ಜಾಸ್ತಿ நெய் வேணும்னா கொஞ்சம் ಜಾಸ್ತಿ சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவு போதுமானது நெய் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் முந்திரி இது ரெண்டத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் முந்திரியை வந்து கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி நாம எடுத்து வெச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சூப்பரா இருக்கும் கடையில வாங்கி நாம சாப்பிறதோட வீட்ல வந்து இப்படி சீக்கிரம் குயிக்கா நாம வந்து செஞ்சிரலாம் இது நாம அத கிரேட் பண்ணி எடுக்கிறது தான் நல்ல துருவறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்கும் மத்தபடி வந்து இது செய்யிறது ரொம்ப சிம்பிள் அது பட்டு சிம்ல வெந்துறோம் நமக்கு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பாதாமா வந்து நம்ம ஃப்ரை பண்ண எடுத்துறலாம் रोम डार्क कलर आकरादी और मीडियम गोल्डन कलर वादा उ द्राक्ष विरपा नहीं द्राक्ष उलर् द्राक्ष ड्राई ग्रेप्स बट आना वी सापड़े ना आड पड़े इं वो तुवी वचर पपाली काय वो नाम सेतरल இத வந்து நெய்யோட கொஞ்சம் நல்லா mix பண்ணி ஒரு 5 minutes சிம்ல தான் வெச்சு நாம வந்து இத குக்க பண்ணனும் ஹை ஸ்பீட்ல எல்லாம் வைக்க கூடாது அல்வாக்குன்றப்ப நல்லா வந்து நல்லா mix பண்ணிட்டு மேலே மூடி போட்டு ஒரு சிம்ல வந்து ஒரு 5 minutes வைங்க கொஞ்சம் லைட்டா அது வந்து நீங்க அப்பப்ப கலரி விடுங்க ஒரு 2 minutes வான்ஸ் அது நமக்கு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டான பதத்துக்கு வந்த உடனே நாம என்ன பண்ணனும் எடுத்து வச்சிருக்க பால் வந்து அதல நாம சேர்த்துக்கணும் இப்ப பால் சேர்த்து நல்லா mix பண்ணுங்க இந்த பால் வந்து அது நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா அது வந்து சுண்டணும் அதுக்கு வந்து நம்ம மூடி போட்டு திரும்பவும் ஒரு 5 to 7 minutes வந்து நம்ம இது நல்லா அந்த பால் அப்சர்வ் ஆகற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அது இன்னும் நல்ல சாஃப்ட் ஆன பிறகு நான் வந்து நாட்டு சக்கரையை சேர்க்க போறேன் உங்ககிட்ட நாட்டு சக்கரை இல்ல ஜாகரி பவுடர் இருந்தாலும் நீங்க சேருங்க இல்ல என்கிட்ட கட்டியா தான் வந்து வெல்லம் இருக்கு அப்படினா அந்த வெல்லத்தை நல்லா உடைச்சி சுடு தண்ணி வந்து சூடு பண்ணி அதுல வந்து நம்ம அந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஏனா நம்ம வெல்லமா இதல நம்ம சேக்கறப்போ திரும்பி அது மெல்ட் ஆகுற வரைக்கும் நாம இத வந்து குக்க பண்ணனும் இப்போ வந்து நான் ஜாகரி பவுடர் சேர்க்கறேன் நானு இதையும் நல்லா mix பண்ணி திரும்பி ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 minutes நம்ம இத குக்க பண்ண போறோம் நல்லா அந்த பதத்துக்கு வரணும் அல்வா பட் நமக்கு அது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருந்தா நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஜெல்லி டைப்ல வரும் நமக்கு அது ஒரு மாதிரி பட் நம்ம இத கிரேட் பண்ணி போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ இது வந்து நம்ம ஒரு 5 to 7 minutes நல்லா அதெல்லாம் அப்சர்வ் ஆகி திரண்டு வரணும் நாம ஊத்திர்க்கே நெய்
நம்ம சக்கரை வெல்லம் எல்லாம் அது நல்லா அந்த இதுக்கு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் நல்லா திரண்டு வந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒட்டாமல் நல்லா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ